இப்போ ஆன்லைன் ஃப்ராடன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ல இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து கஸ்டம் பீஸ் மொபைல் அனுப்புறோம் அப்படின்னு அமௌண்ட் முன்னாடியே வாங்கிடுவாங்க, ஆனால் ஃபோன் அனுப்ப மாட்டாங்க. ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட், 10,000 ரூபாய் போடுங்க 20,000 ரூபாய் கிடைக்கும், 20,000 ரூபாய் போடுங்க 30,000 ரூபாய் கிடைக்கும், டபுள் ட்ரிபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் தருவோம்னு சொல்லுவாங்க, ஒன்றும் கிடைக்காது, பிளாக் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல வகையில் ஏமாந்தவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல எந்த வகையில் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ, இப்போ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதன் மூலமாக பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ரெண்டாவது பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்றப்ப அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். ஆனா மூணாவது தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, பயப்படவே பயப்படாதீங்க. உங்க கையில இருக்க ப்ரூஃப் எடுத்துட்டு உங்க பக்கத்துல இருக்க சைபர் கிரைம் போயிட்டு அந்த ப்ரூஃப் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பா இதுக்கு பெட்டர் ஆக்ஷன் கிடைக்கும். இனிமே நம்மளை ஏமாத்துறவன் மிச்சம் யாருமே ஏமாத்தாம இருக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் வே. எல்லாருமே இனிமே இதை பண்ணாதான் நம்மளை ஏமாத்துறவங்களோட எண்ணிக்கை குறையும்.